வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் நிறையா அன்பர்கள் எங்களுடைய சேனல் பார்த்து ஆதரவு தர்றீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் இருக்காருன்னு சொல்லி சிபாரிசு பண்ணுறீங்க எங்ககிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய பேருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி வித்தியாசமான ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை வித்தியாசமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து எனக்கு சமீபத்தில் வந்தது அவருடைய பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே இருக்காது ஸோ ஒன்லி வெறும் குருவை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் அவருக்கு என்ன பரிகாரம் சொன்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு சிறுநீரக பாதிப்பு அவருக்கு வந்தாச்சு ஸோ டயாலிசிஸ் பண்ண போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டார் கால்லாம் ரொம்ப வீக்கமாகி யூரின்லாம் அவருக்கு வெளியில் போக முடியாத ஒரு சூழலில் அவர் கால்லாம் ரொம்ப வீக்கம் யூரின் சரியாக போகிறதில்ல ஸோ அப்போ அவர் வந்து எங்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொன்னேன் அப்படின்னா நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் தாண்டி பாடாலூர்னு ஒரு ஊர் வரும் பாடாலூருக்கு பக்கத்தில் ஊட்டத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஊட்டத்தூர் பாடாலூர் பக்கத்தில் ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது பாடாலூர்லேருந்து லால்குடி போகிற பாதையில் ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுத்த ரத்ன ஈஸ்வரர் சுத்த ரத்ன ஈஸ்வரர் ஸோ அவர் வந்து சிறுநீரகத்தை சரி செய்யக்கூடிய ஈஸ்வர பகவானாக இருக்கார் சிவனாக இருக்கிறார் அங்கே ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அவங்க எந்த மருத்துவம் எடுத்தாலும் வேலை செய்யும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி அந்த திருச்சி சமயோரம் தாண்டி பாடலூர் பக்கத்தில் ஊட்டத்தூர் போய் சுத்த ரத்ன ஈஸ்வரர் அவங்க போய் தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு அதற்கு பின்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவம் கிடச்சி ஒரு மருத்துவம் கிடச்சி ஸோ ஒரு சித்தாவிலேயே ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ அவருக்கு சிறுநீர் நார்மலாக அவருக்கு போய்கிட்டு இருக்கு ஸோ அவருக்கு அந்த சிறுநீரகம் பழைய படிக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்ள ஸோ இந்த இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் சொல்கிறோம் அவருக்கு குரு நீசம் குரு தான் சிறுநீரகம் குரு தான் லிவர் குரு தான் பிரெயின் ஸோ குரு ஜாதகத்தில் நீசம் அவருடைய ஜாதகத்தில் நடப்பே அவருக்கு குரு தசா அப்போ சிறுநீரகத்தில் அவருக்கு தொந்தரவு வந்துருச்சு ஸோ அப்போ அவருக்கு பரிகாரம் நான் என்ன சொன்னேன் பாடாலூர் பக்கத்தில் ஊட்டத்தூருங்கிற ஊரில் சுத்த ரத்ன ஈஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் கொடுப்பாங்க அதுதான் ஒரு மூலிகை சார் மாதிரி அங்கே கொடுக்குறாங்க ஸோ அதை பொழுது சிறுநீரகம் நார்மல் நிலைக்கு வருது இன்னொன்று அவங்க மருத்துவமும் எடுத்து அந்த மாற்று மருத்துவம் செய்து இப்போ ஒரு சித்தாவிலேயே ஒரு மாற்று மருத்துவம் எடுத்து அவர் இப்போ நார்மல் ஆயிருக்காரு அவருக்கு சிறுநீரகம் ஃபங்க்ஷனாக இருக்குது இந்த ஆத்ம திருப்தியே எங்களுக்கு போதும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்